நான் அந்த அழகான நகரத்திற்கு செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய முழு இதயத்தில் உள்ள மீட்பின் வல்லமையை நான் உணர்கிறேன். அப்படி இல்லாதிருக்கும் பட்சத்தில் அப்பொழுது நான் என்னுடைய ஜீவனை எரிந்து விடுவேன். ஏனெனில் நான் போலியான காரியங்களை மற்றவர்களுக்கு போதித்திருக்கிறவனாக இருப்பேனே. இந்நாளுக்கென அவர் வாக்கு பண்ணியிருந்த வாக்குத்தத்தை கண்டு நான் நோக்கி பார்க்கும்போது அது ரூபகாரப்பட்டதை காண்கிறேன். ஸ்தாபனங்களில் இருந்தும் இனம் மற்றும் கோட்பாடு போன்ற காரியங்களிலிருந்து முன்குறிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு 1500 மைல் சதுர பரப்பளவிலிருந்து ஒன்று கூடியிருக்கும் இந்த சபை கட்டிடத்தை நான் பார்க்கும்போது, வார்த்தைதானே தன்னில்தானே ரூபகாரப்படுத்தப்படுகிறதை நான் காணும்போது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அந்நாளில் என்னுடைய கிரீடத்தில் நீங்கள் முத்துக்களாக ஜொலிப்பீர்கள் என்பதற்கு யாதொரு சந்தேகத்தின் நிழலும் இல்லை என்பதை நான் அறிவேன். ஒரு நேரம் வரும். ஜனங்களே, நாம் இங்கு விருதாவாக கூடியிருக்கவில்லை. நாம் அந்த நேரத்திற்காக மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறோம். காலம் அதிக தாமதமாகிவிட்டது. ஆனால் இயேசுவோ இன்னும் நெருங்கியிருக்கிறார். அவருடைய மகிமை அற்புதமாயிருக்கிறது. அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா என்று அழைக்கப்படும் அந்த நகரத்தை அதை உங்களால் காண முடிகிறதா? அங்கேதான் மணவாளனும் மணவாட்டியும் குடியேறப் போகிறார்கள். இப்பொழுது அவருடைய வார்த்தையில் போஷிக்கப்படுவதற்காக 100 மைல்கள் தூரம் நாம் காரோட்டி இங்கு வருவதை நீங்கள் அற்புதமாக நினைப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். இது ஒரு நிழலாக மட்டுமே இருக்கிறது. நாம் அவரோடு அந்த நகரத்தில் வாழும்போது அது எப்படிப்பட்டதாயிருக்கும்? நான் உங்கள் அண்டை வீட்டானாய் வசிக்கும் போதும், நாம் அந்த மரங்களின் கனிகளை புசிக்கும் போதும், நாம் அந்த வீதிகளில் நடக்கும் போதும், நாம் அந்த பொன்னான வீதிகளில் நடந்து அந்த நீருற்றை சென்று அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடிக்கும் போதும், தேவனுடைய பரதேசுக்குள்ளாக நடந்து சென்று மகிழ்ச்சியின் கீதங்களால் பூமியை சுற்றி வரும் போதும், ஓஹோ, அது என்ன ஒரு நாளாயிருக்கும்! அது முழுவதுமே விலையேறப்பட்டதாயிருக்குமே. பாதையானது கரடுமுரடாய் தென்படுகிறது. சில நேரங்களில் அது கடினமாக ஆகிவிடுகிறது. ஆனால் ஓ, நான் அவரை பார்க்கும்போது அவை மிகவும் அற்பமானதாக தோன்றும். என்ன விதமான மோசமான பெயர்களையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் கூறியிருந்தாலும், நான் அந்த அழகான தேவனுடைய நகரத்தில் அவரை காணும்போது அது என்னவாயிருக்கும்! நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நான் அந்த அழகான பட்டணத்திற்கு செல்ல ஆயத்தமாயிருக்கிறேன். என்னுடைய கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக அதை ஆயத்தமாக்கியிருக்கிறார். எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் அங்கே வெள்ளை சிங்காசனத்தை சூழ்ந்து நின்று மகிமை என்று பாடுவார்கள். அநேக நேரங்களில் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக மிகுந்த ஆவல் கொண்டவராயிருக்கிறேன். அதனுடைய மகிமையை நான் அங்கே காண்பேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும்போது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும்! பத்மு தீவிலே யோவானதை கண்டானே. அன்புள்ள இயேசுவே, கர்த்தாவே, என்னுடைய நம்பிக்கை இதன் பேரிலேயன்றி வேறொன்றின் பேரிலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கவில்லை. அந்த நகரமும் அந்த மகத்தான ராஜாவுமே என்னுடைய இருதயத்தின் தாயாக உள்ளது. தேவரே, தயவு கூர்ந்து இங்குள்ள ஒருவரும் அழிந்து போகவிடாதையும். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய ஜீவியங்களை சோதித்து பார்த்து உம்முடைய வருகைக்காக காத்திருப்போமாக. மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்கே ரோமாபுரியில் உள்ள அந்த பெரிய அரங்கில் சிங்கங்களால் கொல்லப்பட்டு இரையானவர்கள் அங்கே ஒரு நாளில் புழுதி வெடித்து வெளியே வருவார்கள். அங்கே மகிமையின் மலையோரத்தில் கல்லறைகளே இருக்காது. அங்கே சவ மலர் வளையத்தின் மேல் சிந்தப்படும் கண்ணீர் இனி இருக்காது. அதன் மேல் ஒரு கண்ணீர் துளியும் இருக்காது. இல்லை இல்லை, குவிக்கப்பட்ட மண்மேடு அங்கிருக்காது. புயல்கள் அதை தாக்காது. அங்கு எல்லாமே மகிமையாயிருக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாண விருந்திற்கும், இந்த 1000 வருட அரசாட்சியின் ஆளுகைக்கும், அதன் பின்னரான தேன்நிலவு முடிந்தவுடன் அந்த நகரத்திற்குள் பிரவேசித்தலுக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருப்பார்களாயின் அவர்களுக்கும் உதவி செய்யும். 1000 வருட அரசாட்சி வெறுமன தேன் நிலவாய் மட்டுமே இருக்கிறது. அதன் பின்னர் அவளை, மணவாட்டியை, மணவாளன் தன்னுடைய மணவாட்டி வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். அது அவளுடையதாயிருக்கிறது. அவளுடைய மணவாளன் அவருடைய மணவாட்டி. ஓ, அவர் ரட்சிக்கப்பட்டது முதற்கொண்டே ஒரு வீட்டை ஆயத்தம் செய்ய சென்றிருக்கிறார். வார்த்தையாயிருக்கிற அவருக்கு நாம் உண்மையாயிருப்போமாக. ஏனென்றால் அவரே வார்த்தையாயிருக்கிறார். மற்றவர்கள் எங்களிடம் எவ்வளவுதான் கூறி அதிலிருந்து எங்களை பிரிக்க நினைத்தாலும், கர்த்தாவே, இன்னும் நெருக்கமாக என்னை சேர்த்துக் கொள்ளும். அநேக நேரங்களில் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டவனாயிருக்கிறேன். நான் அதனுடைய மகிமையை அங்கே காண்பேன். அந்த பொன்னான நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும் பொழுது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும்! அது மணவாளன் மற்றும் மணவாட்டியினுடைய வருங்கால வீடாயிற்றே. அவர் கல்யாண விருந்திற்கு வருகிறார். அது 3.5 வருடங்கள் நடக்கப்போவதாக இருக்கிறது. அதன் பின்னர் நம்முடைய தென்னிலமான 1000 வருட அரசாட்சிக்கு திரும்பி வரப்போகிறோம். அதன் பின்னர் அவர் அந்த நகரத்தை காட்சியில் கொண்டு வரப்போகிறார். மணவாளன் மணவாட்டியை அவள் வியப்படையும்படி கொண்டு செல்வது போலவே இருக்கும்.
அவள் தன்னுடைய எதிர்கால வீட்டை நோக்கி பார்க்கும்பொழுது அங்கே அந்த சிறிய மனவாட்டி எப்படியாய் வியப்பில் ஆழ்ந்து நிற்பாள். கர்த்தாவே, இன்றைக்கு விசுவாசத்தினாலே நாங்கள் அதை அப்பால் காண்கிறோம். அது இந்த பூமியின் மேல் இங்கே இருக்கும். நீரே அதை வாக்களித்தீர். உம்முடைய சபையானது இந்நாட்களில் ஒன்றில் முழுமையாக மீட்கப்படும். அதன் பின்னர் உம்முடைய உலகமும் அதனுடைய மற்ற பாகங்களும் மீட்கப்படும். ஆனால் நீரோ முதலில் உம்முடைய ஜனங்களை, உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய சரீரங்களை மீட்கிறீர். தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். அதை குறித்து நிச்சயமில்லாதவர்களாய் யாராவது இங்கிருப்பார்களாயின் அவர்களும் அதை இப்பொழுதே அப்படியே ஏற்றுக்கொள்வார்களாக. இந்த ஆராதனை நீண்டதாயும் இங்கு உஷ்ணமாயும் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் ஜனங்களே, நாம் இங்கே எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கப் போவதில்லை. நாம் அதை நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக. நீங்களோ சகோதரன் பிரணாம் ஏதாகிலும் வழிவுண்டா என்று கேட்கலாம். ஆம், வார்த்தையின் ஒரு பாகமாக மாறுவதே, அதுவும் இந்நாளிற்குரிய வார்த்தையின் ஒரு பாகமாக மாறுவதே ஆகும். மோசேயினுடைய நாளுக்கான வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்க முடியாது. அந்த பாகம் முடிந்துவிட்டது. அது கால்பகுதியாயிருந்தது. இப்பொழுது நாம் தலைப்பகுதியில் இருக்கிறோம். இது கிறிஸ்துவா இருக்கிறது. லூத்தரின் காலமான கைப்பகுதியின் நேரத்தில் அல்ல, இது தலைப்பகுதியின் நேரமாயிருக்கிறது. தலைக்கல்லான கிறிஸ்து சரீரத்திற்கு வருகிறார். அதை குறித்து நீங்கள் இன்னும் சரியாக உணரவில்லை என்றால், நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தலைகளை வணங்கியிருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் பிரணாம், ஜபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். நான் அங்கிருக்க மிகவும் ஆவலாயிருக்கிறேனே. சகோதரன் பிரணாம், நான் அதை இழந்துவிட விரும்பவில்லை. நான் சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது நீர் எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுங்கள். அதை குறித்து இப்பொழுது நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அப்படியே தேவனே என்று கூறி ஜெபியுங்கள். அது உங்களுடைய சொந்த இருதயத்தில் இருக்கிறது. பாருங்கள், ஏதோ காரியம் இழுப்பதை நீங்கள் உணர்வீர்களேயானால், அது உங்களுடைய இருதயத்தில் துள்ளுவதை உணர்வீர்களேயானால், அதுதானது. அதுதான் அந்த தன்மையாயிருந்து தன்னை வெளிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற அந்த அழகான நகரத்திற்கு நான் செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். அங்கே எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டோர் வெள்ளை சிங்காசனத்தை சூழ்ந்து நின்று கொண்டு மகிமை என்று பாடுவார்கள். அநேக சமயங்களில் நான் பரலோகம் செல்ல ஆவல் கொண்டவனாக இருக்கிறேன். நான் அங்கே மகிமையை காண்பேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் இந்த இரட்சகரை காணும்போது அது என்னையே ஒரு சந்தோஷமாயிருக்கும். பரலோக பிதாவே, கர்த்தாவே, இப்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்ளும். மகத்தான மேய்ப்பரே, மகத்தான மீட்பின் மேய்ப்பரே, உம்முடைய தன்மைகளாகிய சில ஆடுகள் பெரிய பாவ பள்ளத்தாக்கில் கைவிடப்பட்டிருந்ததை அறிந்து மகிமையை விட்டு இறங்கி வந்த மகத்தான மேய்ப்பரே, அங்கே ஓராய்களும் மற்ற மிருகங்களும் அந்த சிறிய ஆட்டை பட்சித்து விடும் என்று அறிந்து நீர் பொன்னாலான தாழ்வாரங்களை விட்டுவிட்டு பூமிக்கு இறங்கி வந்து எங்களில் ஒருவரானீர். ஆகையால் உம்மால் எங்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடிந்தது. அங்கே அவர் அவைகளை கண்டார். அவைகளில் சில ஸ்தாபனங்களிலும், அவைகளில் சில துர்க்கீர்த்தியான வீடுகளிலும், அவைகளில் சில தெருக்களிலும் குருடாகவும், அவைகளில் சில வேலியோரத்திலும் பெருஞ்சாலைகளிலும் இருந்தன. ஆனால் மீட்கப்படுவதற்கென பிதாவானவர் நியமித்திருந்த ஒவ்வொருவரையும் அவர் மீட்டார். எங்களுடைய காலத்திற்கான இந்த வார்த்தையின் பாகமாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அந்தந்த காலத்தில் லூத்தரின் மகத்தான சீர்திருத்தலையும், வெஸ்லியின் சீர்திருத்தலையும், பெந்தேகோஸ்தையின் சீர்திருத்தலையும் நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த நகரத்திற்கான தலைக்கல்லிற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஓ தேவரே, இது எப்படி மீண்டுமாய் திரும்ப அளிக்கப்பட வேண்டும் என்று இந்நாட்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தையும் அதன் காலத்தையும் நாங்கள் அறிவோம். சாயங்கால நேர வெளிச்சமே அதனுடைய கனியை அறுவடை செய்யும். ஓர் நாள் உண்டு, அது பகலுமல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்த மகிமையின் தேவகுமாரன் தம்மை மனித சரீரத்தில் இப்பூமியின் மேல் வெளிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை சரியாக நிறைவேற செய்தபோது அன்று வாழ்ந்த பரிசேயர், சல்சேயர், ஏரோதியர் ஆகியோரின் கண்கள் அதற்கு குருடாயிருந்தது. இன்றைக்கு அது திரும்பவும் சம்பவிக்கிறது. அன்று இருந்தது போலவே வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேத வாக்கியம் கூறினது போலவே, வார்த்தையானது அன்று செய்தது போலவே இருதயத்தின் ரகசியங்களை அறிகிறது. அது தவறிப்போக முடியாது. தேவனே, அதை உணரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தோடு இன்னும் தங்களை சற்று நெருக்கமாக இணைத்துக் கொண்டு முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக தங்களை ஆயத்தப்படுத்தி தலைச்சீராவை இழுத்து மூடி விசுவாசம் என்னும் கடகத்தையும் எடுத்துக்கொண்டு
இன்றிலிருந்து முன்னோக்கி அணிவகுத்து செல்வார்களாக. அதை அருளும் கர்த்தாவே, இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாம் அழைக்கப்படுவோம், அப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டாகும். ஏனோக்கை போன்ற ஒரு சிறு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படும், அதன் பின்னர் அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனேயும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டவர்களும் யூதர்கள், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்களும் புறஜாதிகள் நாய்களைப் போல வேட்டையாடப்பட்டு தாங்கள் கொண்டிருக்கிறதான சாட்சிக்காக தங்கள் ஜீவனை விடுவார்கள். அதன் பின்னர் ஒரு பகத்தான காலையில் 1000 வருட அரசாட்சி துவங்க தேன்நிலவு ஆரம்பமாகும். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருடங்கள் வரை எழுந்திருக்க மாட்டார்கள். அதன் பின்னர் 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே நியாயத்தீர்ப்பு உண்டாகி காம் பேழையில் இருந்தான் என்பதை எடுத்துக்காட்டும். அங்கே மீதியாய் விடப்பட்டிருக்கிற கூட்டத்தில் இன்னமும் காம் இருக்கிறான். ஒரு தரம் செய்தியை கேட்டு அதை மறுதளித்தவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் அவர்களில் ஒருவராக கருதப்படாமல் கலியான விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்க அருள் செய்யும். ஏனெனில் இயேசுவானவர் இன்றைக்கு நமது மத்தியில் இருப்பதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறோம். நாங்கள் உலகத்திலிருந்து வெளியே வந்து அவருக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். நாம் வெளியே வந்து அவரோடு அந்த நகரத்திற்குள் நடந்து செல்வோமாக. கர்த்தாவே, நான் வயதாகிக் கொண்டே போகிறேன், எனவே நான் பிரசங்கிக்கும்படி அதிகமான பிரசங்களை உடையவனாயிருக்கவில்லை. நான் நிச்சயமாகவே உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் அந்த நகரத்திற்காக என்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம் காத்திருந்தது போலவே எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அது வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று கூறுகிறது. நான் எங்கும் வெளிச்சத்தை பரப்பி அவர்களை அழைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, இவர்களில் ஒருவரும் இழக்கப்படாதிருப்பார்களாக. சற்று முன்பு எவ்வளவு அழகாய் அதை நீர் எனக்கு வெளிப்படுத்தினீர். இங்கிருந்து சுமார் 1500 மைல்கள் பரப்பளவு கொண்ட இடத்திலிருந்து இங்கு ஒன்றாய் அங்கு ஒன்றாய் இன்றைக்கு ஒன்று கூடி ஒரு சிறிய இடத்தில் அமர்ந்து அந்த நகரம் தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாத்திரிகர்களும் அந்நியர்களுமாயிருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் புறம்பாக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அஞ்ஞானிகளும் உலகமும் எங்களை நகைத்து பரியாசம் செய்கிறது. மத சம்பந்தமான ஸ்தாபனங்கள் பரியாசம் செய்கின்றன. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களால் அசைக்கப்படுகிறதில்லை. கர்த்தாவே, அசைக்க முடியாத வார்த்தையின் பாகமாக எங்களை ஆக்கும். அது கடைசி நாளில் சம்பவிக்கும். அது எங்களுக்கு சம்பவிப்பதாக. நாங்கள் அவர்கள் மத்தியில் எண்ணப்படுவோமாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இந்த விதமாக நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துவோமாக. என்னுடைய கர்த்தர் தம்முடைய சொந்தமானவர்களுக்காக ஆயத்தமாக்கி இருக்கிற அந்த அழகான நகரத்திற்கு நான் செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். அங்கே எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்டவர்கள் வெள்ளை சிங்காசனத்தை சுற்றி மகிமை என்று பாடுவார்கள். அநேக சமயங்களில் நான் பரலோகம் செல்ல ஆவல் கொண்டவனாயிருக்கிறேன். அங்கு நான் அந்த மகிமையை பார்ப்பேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும்போது ஓ, அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும். இப்பொழுது நாம் அந்த நகரத்தில் ஒன்று சேர்ந்து வாசம் செய்யப் போகிறோம் என்றால் அப்படியே அருகில் இருப்பவரோடு கரத்தை குலுக்கி, யாத்திரிகனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? லூசியானாவா, ஜார்ஜியாவா, மிசிசிபியா? நானும் கூட ஒரு யாத்திரிகன். நான் அந்த நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். சகோதரன் நெவில், நான் அந்த நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். சகோதரன் காப்ஸ், இன்றிரவு இன்னமும் நான் அந்த நகரத்திற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த அழகான பொன் நகரத்தில் நான் என்னுடைய இரட்சகரை காணும்போது அது என்ன ஒரு சந்தோஷமாயிருக்கும். நான் அங்கு நின்று அதனுடைய மகிமையை காண்பேன். ஓ, கரடி சாந்தமாயிருக்கும், ஓநாய் சாந்தமாயிருக்கும், சிங்கம் ஆட்டுக்குட்டி அருகில் படுத்துக் கொள்ளும். ஓ ஆம், ஒரு சிறு பிள்ளையினால் மிருகம் வழிநடத்தப்படும். இப்பொழுது நான் இருக்கின்ற இந்த சிருஷ்டிப்பிலிருந்து மாற்றமடைவேன், நான் மாற்றமடைவேன். ஓ ஆம், ஓ என்று ஒரு நாள் எனக்காக பள்ளத்தாக்கிலே சமாதானம் உண்டாகும். ஓ, எனக்காக அங்கே பள்ளத்தாக்கில் சமாதானம் உண்டாகும். சரி, ஆம், அங்கே இனிமேல் துக்கமே இருக்காது, வருத்தமே இருக்காது. இனிமேல் நான் தொல்லைகளையே காணமாட்டேன். அங்கே எனக்காக பள்ளத்தாக்கிலே சமாதானம் உண்டாயிருக்கும்.